ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், பெரிய அதிர்ச்சி. எல்ஜிபிடிக்யூ இந்த இழவை பேசுறதுக்கே உண்மையிலேயே வாய் கூசுது. இந்த தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்குறோம். உலகம் முழுக்க கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. இதையெல்லாம் கூட தொலைங்க. உண்மையான தமிழர்கள், தமிழை நேசிக்கக்கூடிய தமிழர்கள், உலக அளவில் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தான். இதை மறுக்கவே முடியாது. இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழை கொண்டு சேர்த்தது என்ன மாதிரி இந்திய தமிழர்கள், தாயக தமிழர்கள் கிடையாது, ஈழத்தமிழர்கள் தான் தமிழை கொண்டு போய் சேர்த்தாங்க. தமிழனுக்கான பெருமை அப்படிங்கிறத உலகம் முழுக்க கொண்டு போனது அவங்க தான். இதை மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்ட தொன்மை மிக்க ஒரு இனம், பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு இனம். இந்த உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரத்தை இன்றைக்கும் போற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்தை வவுனியாவில் எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு பேரணி, வானவில் பேரணி, வாந்தி வருது. இதை பற்றி நான் விவரித்து சொல்கிறதுக்கே வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை இந்த கருமத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைங்க. என்ன கலாச்சாரங்க இது? இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பேரணி நடந்தது, வானவில் பேரணி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்களேன். நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த இழவு தான் அதுவும், வேறு ஒன்றும்லாம் கிடையாது. நட்சத்திரத்தை நகத்தை பார்த்துருக்கானுங்க. இப்போ வானவில் பேரணி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ரெண்டு பேர் காரணமாக இருப்பாங்க, ஒன்று ஆரியன், இன்னொன்று திராவிடன். ஆரியன் கூட இப்போ கொஞ்சம் திருந்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். பெருசாக நம்ம கலாச்சாரத்தெல்லாம், பாரம்பரியம், பண்பாடு, நம்ம வரலாறுலாம் அழித்தது அவன்தான். இப்போ அவன் கொஞ்சம் திருந்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த திராவிடன் திருந்தவே மாட்டேங்கிறான். நம்ம திராவிட மாடல் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதி தான் இந்த வானவில் பேரணியை தொடங்கி வச்சாங்க. கேட்டால் அவங்களோட ஃபஸ்ட்டு என் உணவு என் உரிமைன்னானுங்க, இப்போ என் உடம்பு என் செக்ஸு என் உரிமைன்ட்டானுங்க. இந்த அளவுக்கு எதுக்கியா நம்ம கலாச்சாரம் கஸ்மாலன்னுட்டு இருக்குது? பேசாமல் தெருவுக்கு தெரு ரெட் லைட் ஏரியாவை திறந்து விட்டு போயிடுங்க. இங்கே என்ன சாராயம் இல்லையா, கஞ்சா இல்லையா, எல்லாம் மயிரும் மட்டையும்தான் இருக்குது. இதையும் திறந்து வச்சுட்டு போங்க, கற்பழிப்புகளாவது குறையும், சின்ன குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறானுங்க, இந்த கருமமாவது குறையும், அதையும் திறந்து விட்டு போங்களேன். இந்த வானவில் பேரணின்னா என்னென்னா, எல்ஜிபிடிக்கு லெஸ்பியன், கே, பை செக்ஸுவல், டிரான்ஸ்ஜெண்டர், பெண்ணுக்கு பெண் லெஸ்பியன், ஆணுக்கு ஆண் கே, இதில் பை செக்ஸுவல் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது நான் ஆணாக இருக்கேன் அப்படின்னா நான் பெண்ணாக உணர்ந்தேன்னா நான் பெண்ணாக. ஐயோ வேண்டாங்க, எனக்கு நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிடுவோம், எனக்கு அவ்வளோ கோபம் வருது இதை பற்றி பேசும்போது. அதாவது பிறப்பால் ஆணாக பிறந்து உள்ளுக்குள்ளே பெண்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் திருநங்கைகள். இந்த பேரை சூட்டினது கருணாநிதி தான், அதை நாம் வரவேற்கிறோம். நான் வாழ்க்கையில் உருப்படியாக செஞ்ச ஒரு காரியம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அந்த திருநங்கைகள் மாறுறாங்க பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பாலின மாற்றம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே வருது. அது பிறகு அவங்க மாறிக்கிறாங்க, சத்திர சிகிச்சைகள்லாம் பண்ணி உறுப்புகளை கூட மாற்றிக்கிறாங்க. இது வந்து அவங்களோட தப்பு கிடையாது, இது இயற்கையோட படைப்பு இல்லை இறைவனோட படைப்பு, ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இது அவங்கள தப்புன்னே நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் வந்து போற்ற தகுந்தவர்கள், அவங்க எந்த தப்புமே பண்ணலை, அது அவங்களோட பிறவி, அவர்களோட படைப்பு. இது வந்து ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஆணுக்கு நிகராக பெண்கள் இருக்காங்க மக்கள் தொகையில், குறைவாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள், திருநம்பிகள் தான். என்றைக்குமே குறைவாக இருக்கக்கூடியதற்கு மவுசு கூட, ஆனால் நாம் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஒரு மூன்றாம் தர குடிமக்களை விட கீழே தான் நடத்துகிறோம். அவங்களுக்கு வேலை கொடுக்கறதில்ல, போகிறதில்ல. பல இடங்களில் வந்து யாசகம் பெற்று கைத்தட்டி யாசகம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சில இடத்துல பாலியல் தொழில் செய்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம டீப்பாக போக வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாரும் அதை பண்ணுறதில்ல. இன்றைக்கெல்லாம் திருநங்கைகள் வந்து எல்லா துறையிலையும் முன்னுக்கு வராங்க. மீடியாவிலேருந்து, கணினித்துறையிலேருந்து, நடிப்புலேருந்து, போலீஸாக கூட திருநங்கைகள் ஆகியிருக்காங்க. இதை வரவேற்கிறோம். இந்த மாற்றம் நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் திருநங்கை ஏறிச்சுன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போலாம் அக்கான்னு சொல்லிட்டு சகஜமாக பக்கத்து சீட்டில் உட்காராங்க, நானும் உட்காந்துருக்கேன். நான் தனி சீட்டில் உட்காந்துருந்தேனா கூட கூப்பிட்டு ஏன் நிற்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சமூகத்தில் மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் தான் தேவை. ஆனால் இதே திருநங்கைகள் ஒரு காலகட்டத்தில்
விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் ஈழத்தில் திருநங்கைகள் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெளியில் வரவே ஒரு மாதிரியான கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கேயோ பதுங்கி தான் இருந்தாங்க. பெரிய அளவில் அவங்கள வெளியிலேயே பார்க்க முடியாது. இது அவங்க தப்பு கிடையாது, இது இயற்கையோட படைப்பு, இறைவனோட படைப்பு. அப்படி இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்களோ போவாங்களோ அப்படிங்கிற அவங்களுக்குள்ளே உண்டான ஒரு காம்ப்ளெக்ஸ், அதனால் அவங்க வராமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க, சந்தோஷம், வரவேற்போம். ஆனால் இந்த மாதிரி கலாச்சாரத்தனத்தெல்லாம் நம்மளால் பொறுத்துக்க முடியாமல் கெட்ட வார்த்தை வாயில் வர்றதை தடுக்க முடியல. எல்ஜிபிடிக்கு அதாவது என்ன இழவுங்க இது, ஆணுக்கு அனுப்பி இயற்கைக்கு முரணாக உறவு வச்சு இன்னும் எத்தனை வியாதிங்க இங்கே கொண்டு வர போகிறீங்க? எச்ஐவி மாதிரி நீ எத்தனையோ மேலை நாடுகளில் கூட இந்த கருமெல்லாம் நடக்கலையா? நீங்கள் கனடாவை எடுத்துங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த கார்லேயே நடக்கக்கூடிய பலான சமூகங்க மேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க நிறைய மேலை நாடுகள். இப்போல்லாம் அதே சட்டபூர்வமாக மாற்றிடானுங்க, உலக அளவில் கலாச்சாரத்தை கற்பழிக்கிறானுங்க. இதுக்கு மேலே அந்த வார்த்தையை நான் என்ன பயன்படுத்தி துளையிறதுனே தெரியல. இது ஒரு கலாச்சார கற்பழிப்பு. இதை எங்கே திணிக்கணும்னு கரெக்டாக திணிக்கிறானுங்க, எவன் திணிக்கிறான் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஏன் திணிக்கிறான்? குறிப்பிட்டு தமிழர்கள்ட்ட திணிச்சு வச்சு இங்கே கிருத்தியா உதயநிதி ஒரு கொடியசைத்து தொடங்கி வைக்கிறாங்க. பெரிய புதுசாக இவங்க ஜெட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இது இப்போ வவுனியா வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு வவுத்தறிச்சலாக இருக்குது. என்ன காரணம்னா, உலகத்திலேயே உணவு, உடை, பழக்க வழக்கம், நாகரிகம், பண்பாடு, விருந்தோம்பல், கலாச்சாரம், இது எல்லாத்துக்குமே தொட்டில் அப்படின்னா தமிழன்தான். கெத்தாக சொல்லிக்கலாம், இவங்கிட்ட கொண்டு போய் இந்த கருமாந்தரத்தரை திணிச்சிட்டின்னு வச்சுக்கேன், உலகத்திலே ஈஸியாக பரப்பிடலாம். யோ தமிழனே ஒத்துக்கிட்டான், நீ என்னையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரித்து 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 மேய்ஞ்சிருவானுங்க. என்ன காரணம்னா, நம்ம நிலத்தை இழந்துட்டோம், வளத்தை இழந்துட்டோம், நம்மளோட ஆட்சியை இழந்துட்டோம், நம்மளோட ஆளுமையை இழந்துட்டோம், நம்மளோட பெரிய தலைவர்களை இழந்துட்டோம், மாவீரர்களை இழந்துட்டோம். மிச்சம் மீதின்னு உங்ககிட்ட இருக்கிறதே உன்னோட பாரம்பரியம், ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், இந்த இழவு மட்டும்தான்டா. அதையும் புடுங்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. குறிப்பிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கறி வாங்கி திங்கிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிராய்லர் கோழி வாங்கிறது, மட்டன் வாங்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. கோழி அடிக்கிறதும் பையன், வீட்டில் கோழி வளர்ப்பாங்க, சொந்த பொந்தம் யாராவது வந்துட்டா இல்லை நல்லது கெட்டதுன்னா அந்த கோழியை அடித்து குழம்பு வைப்பாங்க. அதுமாரி ஊரில் ஒரு 20 குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்டை வெட்டி அவங்க உள்ள கூறு போட்டுவாங்க. கிலோ கணக்கெலாம் கிடையாது, கூறு போட்டு தீபாவளி நாளில், முக்கியமான விசேஷ நாட்களில், வீட்டு சாமி கும்புற நாளில் அந்த கறியை பிரிச்சுக்குவாங்க. இன்றைக்கெலாம் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலைன்னா தெய்வ குத்தம் மாதிரி பார்க்குறானுங்க. அந்தளவுக்கு உணவு கலாச்சாரத்தை கொண்டாந்து திணிச்சிட்டானுங்க. சண்டே கறி எடுக்கலைன்னா அவன் பிச்சைக்காரங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அவன்கிட்ட கறி எடுக்கவே வைக்கல, கயிறு தின்னுக்கிட்டு இருக்கான் ஞாயிற்றுக்கிழமைதுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட உணவு கலாச்சாரத்தை மாற்றியாச்சு. நமக்கு கறினாரே கறி குழம்பு, தண்ணியாக குழம்பு வச்சு இந்த கெடா வீட்டிலலாம் சாப்பிடுவோம், அதான் நம்ம கறி குழம்பு. இங்கே என்னடா தெருவுக்கு தெரு சிக்கன் 65 வந்துருச்சு. இந்த பச்சி போடுற கடை, இந்த கடையெல்லாம் காணும். நமக்கு என்ன, காலையில் போனோம்னா சூடாக பச்சி வடை இப்படி தான் சாப்பிட்டு ஓட்டுவோம். இப்போ எங்கே தெருவுக்கு தெரு சிக்கன் 65, தெருவுக்கு தெரு பானிபூரி, உணவு முடித்தாச்சு. எங்கே போனாலும் நூடுல்ஸ், எங்கே போனாலும் ஃப்ரைட் ரைஸ், எங்கே போனாலும் பாஸ்தா, எங்கே போனாலும் சவர்மா, இதுதான் நம்மளோட உணவு அப்படிங்கிறதே மொத்தமாக சொல்லிய முடிச்சிட்டாங்க. என்ன இழவுங்க, ஒரே உங்களோட உணவு கலாச்சாரத்தை டோட்டலாக சோழிய முடிச்சு விட்டாங்க. இப்போ உனக்குன்னு என்ன இருக்குது, வேறு ஒரு இழவும் இல்லை, உங்ககிட்ட ஒழுக்கமும் பண்பாடு கலாச்சாரமும் தான் இருக்குது, இதையும் அழிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த எல்ஜிபிடிக்கு. நான் உட்காந்து பேசுகிறேன்னா புலம்புறேனானே தெரியல சத்தியமாக எனக்கு. நான் புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன், இன்றைக்கி பேசவே இல்லை நான். அதை வீடியோவை பார்த்ததுலேருந்து ஒன்றுமே எவன் செய்கிறான், என்ன இழவுக்கு செய்கிறான் சத்தியமாக எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவுக்கு யாருமே இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த வவுனியா பேரணியை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்திருக்க எல்லாருமே மூஞ்சம் மறைச்சிட்டு வருவாங்க. நிறைய பேர் நீ பேரணிக்கு வரேன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கப்படும், வீடியோ எடுக்கப்படும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நீ அங்கே வந்து மூஞ்சம் மறைக்கிற அப்படின்னா நீ கௌரவமாக திறந்து போட்டே வரலாமே. நீ தான் பெரிய என் உடல் என் உரிமைன்னு கிழிக்கிற புரட்சி திங்களாச்ச, ஏன் மறைக்கிறீங்க? அப்போ எவனோ உங்களை காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கான், முகம் தெரிஞ்சால் அசிங்கமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மூஞ்ச மறைக்கிறீங்க. வாங்கின காசுக்கு தான் அங்கே நீங்கள் வந்துடுறீங்க.
அப்போ இந்த காசு கொடுத்தவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கலட்டிக்கிட்டு அவனை செருப்பால் அடித்தா நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றலாம். பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு.